திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றார்களே, தற்போது தேர்வு ரத்து செய்யப்பட்டு விட்டதா என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்ன சொன்னாங்க இந்த முதலமைச்சர்? இன்றைய முதலமைச்சர் என்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்க ரத்து செஞ்சாங்க? அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்தியாளர்கள் பாமகவின் ஆதரவு இல்லாமல் அதிமுக வெற்றி பெறாது என டிடிவி தினகரன் தெரிவித்தது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, டிடிவியை நாங்கள் ஒரு கட்சிக்காரராகவே பொருட்படுத்தவில்லை என்பதால் அவருடைய பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். இதையடுத்து ஆளுநர் நீட் விலக்கு மசோதாவிற்கு கையெழுத்து போட மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றார்களே, எங்கே ரத்து செய்தார்கள் என கேள்வி எழுப்பினார். முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் தேர்வை ரத்து செய்துவிட முடியுமா என்று காட்டமாக வினவிய எடப்பாடி, நீட்டுக்கு இன்று வெவ்வேறு ஆட்களின் மீது திமுக பழி சுமத்துவதாக கூறியதோடு இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக என்பது நிரூபணமாகியுள்ளதாக கூறினார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.